வணக்கம், இது நாகோ பார்த்திபன். இப்போ சத்தோஷி அப்படிங்கிறதுல சத்தோஷி ஆப் ப்ளஸ் அப்படின்னு புதுசாக ஒன்று அப்டேட் வந்திருக்கு. அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் இதை டச் பண்ணணும். டச் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னாக்க, ரெஜிஸ்டர் அண்டு மைனிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் போடணும். அதுக்கப்புறமா ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி போடணும். ஒரு நிமிஷம் இருங்க வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திஸ் இமெயில் ஆல்ரெடி டேக்கன் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஸ் கிடைக்கும். அதாவது ஆண்ட்ராய்ட் ஏபிகே, டவுன்லோட் கூகுள் ப்ளே. இதில் வந்து நீங்கள் இதை பண்ணக்கூடாது. ஆண்ட்ராய்டு ஏபிகேவை தான் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோடு பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் எனிவே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னாக்க டவுன்லோடிங் ஃபைல் ஆகுது. உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது சத்தோஷி டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி முடித்த உடனே பேக்கேஜ் இன்ஸ்டாலர் அப்படின்னு வரும். ஸோ பேக்கேஜ் இன்ஸ்டாலர் கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்னான்னு கேட்கும். ஸோ அப்டேட் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுக்க போகிறோம். ஸோ ஓப்பன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஏர்ட்ராப் அப்படிங்க கிளிக் வந்துடுச்சு. ஏர்ட்ராப்ஸ் வந்துடுச்சு. இந்த இடத்துல ஆட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். ஸோ மூணு காயின்ஸ் இருக்குது, டெஸ்ட் காயின்ஸ். ஸோ முதல்ல டெஸ்ட் காயின் கிளிக் பண்ணுறோம். பார்ட்டிசிபேட் இன் ஏர்ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் கிளைம் ஹேஷ் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிளைம் பண்ணியாச்சு, டைம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேக் பட்டன் யூஸ் பண்ணிவிட்டு பேக்கில் போங்க. இன்னும் பேக்கில் போங்க. இப்போது டெஸ்ட் காயின் பி சூஸ் பண்ணுறோம். சேம் பார்ட்டிசிபேட் கொடுக்குறோம், க்ளோஸ் கொடுக்குறோம். திருப்பியும் பேக்கு போங்க. இப்போ காயின் த்ரீ கொடுங்க. பார்ட்டிசிபேட் இன் ஏர்ட்ராப், க்ளோஸ். ஸோ இது மூணு முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் உங்களுடைய ஏர்ட்ராப் அப்படிங்கிற காலத்துக்கு வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டிசிஏ, டிசிபி, டிசிசி மூணுமே வந்துடுச்சு. கொஞ்சம் வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஓகே ஆகும். ஓகே ஆன உடனே உங்களுக்கு காயின்ஸு காட்ட ஆரம்பிக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூணு சத்தோஷியும் ஆல்ரெடி ஓப்பனில் ஓடிக்கிட்டு இருக்கு, ஏர்ட்ராப் போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக உங்களுக்கு ஒன் மினிட்டு ஒரு சாரி ஒன் ஹவருக்கு ஒரு முறை நீங்கள் இந்த இடத்துல கிளைம் கிளிக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் வந்திருக்கோ அது இந்த ஏர்ட்ராப்பில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ ஒரு நிமிஷம் நான் கிளைம் பண்ணலாமா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடம் நோட் பண்ணுங்கள். கிளைம் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கிளைம் வந்து காலி ஆகிடுச்சு, இங்கே உள்ளே ஆட் ஆகிடுச்சு. அப்புறம் இது ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு முறை பார்த்தீங்கன்னா இங்கே கிளைம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். சரி, இந்த காயின்ஸ் வந்து நம்ம எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு அசட்ஸ்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எவ்வளோ பிடிசி நீங்கள் வச்சுருந்தீங்க, எவ்வளோ கோர் இருக்குது உங்களுக்கு, இடிசி எவ்வளோ, இடிசி, ஏடிசி, பிடிசிசி
இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் தெரிய வரும். ஸோ இவ்வளோ தான் வேலை. ஸோ நல்லா வெற்றிகரமாக அப்கிரேட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏர்ட்ராப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சத்தோஷி ப்ளஸ் ஆப் வந்து பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் 7 days. 7 நாளைக்கு மட்டும்தான் இந்த காயின்ஸ் எல்லாம் வேல்யூலெஸ். இதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா, டிசம்பர் 26ஆம் தேதி இவங்க ரியல் ஏர்ட்ராப் கொடுக்குறாங்க. சரிங்களா, ரியல் ஏர்ட்ராப் கொடுக்கும் பொழுது கரெக்டாக ஆட் ஆகுதா, மற்றதெல்லாம் சரியாக வேலை செய்யுதா அப்படிங்கிறதுக்காக இது ஒரு டெஸ்ட். அவ்வளோதான், திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் டெஸ்ட். இது ஓகே ஆகிடுச்சுனாக்கா 26ஆம் தேதி நமக்கு ரியலாக ஏர்ட்ராப் இங்கே வரும்போது, நீங்கள் அப்போ அந்த டைமில் போயிட்டு நீங்கள் மாங்கன்னு அப்டேட் பண்ணணும், அது செய்யணும் இது செய்யணும்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ சிம்பிளாக வேலை முடியுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் வேலை. ஸோ வெற்றிகரமாக பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ.